வெல்கம் டு கேரி தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக டிஎன்இபியில் வந்து அசன்சியர் எக்ஸாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்லோடு பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்த்துருப்பீங்க, நிறையா பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமாக ரிசீவ் ஆகிருக்குங்க அவங்க சைட்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட அட்மிட் கார்டு, எக்ஸாம் டேட், அதை பற்றின டீட்டெயில்ஸ் அதில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அப்ளை பண்ணியிருக்காங்க, அசன்சியர் அண்டு கணக்கீட்டாளர். அதாவது பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்டன்ட், அசிஸ்டன்ட், அதுக்கும் சேர்த்து ப்ளஸ் இந்த அசன்சியர் மதிப்பீட்டாளருக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து அதிகமாக ரிசீவ் ஆயிருக்குது அவங்க சைடில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இது தான் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து அசன்சியருக்கான இது தான் பார்க்க போகிறோம், அட்மிட் கார்டு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த 1300 போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆயிருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எக்ஸப்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த் எண்டு வர வாய்ப்பு கிடையாது. மார்ச் மந்த்துடைய ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வீக்கில் வந்து பார்த்தீங்களாக்கோ அட்மிட் கார்டு வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் எண்டில் வந்து வர்றதுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, எக்ஸப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்ச் எண்டில் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். மார்ச் ஃபஸ்ட்டு ஆர் செகண்ட் வீக்கில் வந்து அட்மிட் கார்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் லாஸ்ட் வீக்கில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள். ஸோ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் எண்டு தான். ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம், பாய்.